எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமீர்கான் நடித்து இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்க லால் சிங் சத்தா. இந்த படம் இப்போதைக்கு August 12 திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா நம்ம அமீர்கானுடைய படம் இப்போது திரைக்கு வரப்போகுது. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு வெற்றி படமாக அமையும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்குறாப்புல. ரீசெண்டாக இந்த படத்துடைய ப்ரீமியர் ஷோ பார்த்த எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம ரெட் சைன் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டியாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஊட்டாப் தான் வாங்கியிருக்காங்க. ஊட்டாப் வாங்கினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த படம் எப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வரப்போகுது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம அமீர் கான் ஒரு இன்டர்வியூவில் அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல, எனக்கு இந்த 2 வாரம் 3 வாரம் 4 வாரத்தில் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுறதுலலாம் எனக்கு உடன்பாடே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது, அது ஒரு ஆரோக்கியமான விஷயமும் இல்லை, அதெல்லாம் எனக்கு நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படம் தியேட்டரில் வந்துட்டு 6 மாதம் கழிச்சு தான் உங்களுக்காக ஓடிடியில் வருமா மேம், ஒரு படத்தை நம்ம டிஜிட்டலாக பார்க்குறதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணணும், 6 மாதம் எங்கே இருக்குது நிலையை வச்சு பாருங்கள். மேபி இந்த படம் மொக்கையாக இருந்து வெளிவந்தனாலே எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த பிளான் அவங்க மாற்றுவாங்க. ஆனால் இப்போதைக்கு தியேட்டரில் வந்துட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு நம்மளுக்காக இந்த படம் ஊட்ட ஆப்பில் வரப்போகுது. அதில் குறிப்பாக அவங்க வெறும் ஹிந்திக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்களாமா, மீதி இருக்கிற லாங்குவேஜ்லாம் யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கே 6 மாதம் தான், அதெல்லாம் வரது உள்ளே விடிஞ்சிரும் போல இருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த பிளான் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு வேறு மாதிரி மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.